அடுத்ததா இன்னொரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது, இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்திருக்கிறது அதிமுக. நேற்றைய அறிக்கையில் அவங்க வந்து ஏற்கனவே திமுக இதில் சிறுபான்மையினருக்கு ஒரு நட்பான கட்சி என்று குறிப்பிடுகிறார்கள், ஆனால் இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதிமுக. இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அமைப்புகள்லாம் இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும், 37 சிறைவாசிகள் உள்ளிட்ட நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய 37 பேர் உள்ளிட்டவர்களை விடுவிக்கணுங்கிற அவங்களுடைய கோரிக்கை வைத்து தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. திரு ஜவஹர்லா கோவையில் மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் இஸ்லாமியர்கள் கூடிய அந்த கூட்டத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஒரு கெடுவும் வைத்திருக்கிறாங்க, 30 நாட்களுக்குள்ள அரசு இதில் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதில் ஒரு சில சிக்கல்களை சுட்டிக்காட்டுறாங்க தொடர்ச்சியாக மூத்த அதிகாரிகள் இதை கவனித்து வரக்கூடியவர்கள்லாம். அதில் என்ன இருக்குன்னா, கடந்த ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது தான் அப்போது அட்வைசரி கமிட்டியில் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க, ஹீனியஸ் கிரைமில் சம்பந்தப்பட்டவங்க கொடும் குற்றங்களை செய்தவர்களை விடுவிக்க முடியாது, நீண்ட நாட்கள் சிறையில் இருந்த சிறைவாசிகள்ங்கிற அடிப்படையில் அவர்களை விடுவிக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி தான் இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு அண்ணா நூற்றாண்டை ஒட்டியெல்லாம் தான் சிறை கைதிகள் விடுவிப்பு என்பது நடந்தது. அப்போ இந்த ஜிஓ வந்ததுக்கு பிறகு இப்போது பலரையும் விடுவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டுறாங்க. இன்றைக்கு அதே ஹீனியஸ் கிரைம்னு சொல்லி விட மறுத்த அதிமுக இன்றைக்கி அதே கோரிக்கையை முன்வைக்கக்கூடியதையும், அதே போல் தேர்தல் அறிக்கையில் திமுக சுட்டிக்காட்டியிருந்தது நாங்கள் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இந்த நீண்ட நாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்போம்னு, ஆனால் அவர்கள் ஏன் விடுவிக்கவில்லைங்கிற கேள்வியை வைக்கிறாங்க. இரண்டு பேருடைய முரண்களும் சுட்டிக்காட்டப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன கேள்வி இருக்குன்னா, அதிலேயே இப்போது தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் 3 மாணவிகள் கொல்லப்பட்ட வழக்கில் அதிமுகவுடைய நிர்வாகிகள் ஆயுள் தண்டனை பெற்றிருந்தாங்க, அவங்கெல்லாம் இதில் விடுவிக்கப்பட்டாங்க அந்த நூற்றாண்டை ஒட்டி. அவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கும் இவர்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சட்ட ரீதியான சிக்கலையும் சுட்டிக்காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து ஆயுள் கைதிகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் குறிப்பாக கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் சட்ட வல்லுநர்களும் அதிகாரிகளும் குறிப்பிட்றது என்னென்னா, அந்த வழக்கு இப்போது இன்னும் உச்சநீதிமன்றம் அப்பீலில் இருக்குது. அப்பீலில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் இது போன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை விடுவிப்பது என்பது இயலாது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாளை என்னவாக வரும்னு தெரியாத சூழலில், அப்பீலில் இருக்கக்கூடிய சூழலில், கோவையில் குண்டுவெடிப்பில் ஈடுபட்ட அவர்களை விடுவிப்பது என்பது இப்போது சாத்தியமில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் சுட்டிக்காட்டுறாங்க. மற்றவர்களை விடுவிப்பது என்பது அரசினுடைய கையில் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இதுவும் ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்க